நாங்கள்லாம் சினிமா போயிடுவோம். அந்த மாதிரி இன்றைக்கி வரும்போது 46 டிகிரி வெயில், அந்த வெயிலிலே இன்னைக்கு வந்து உங்களுக்கு எல்லாருடைய சிறப்பான வாழ்த்துக்களை நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வெயிலிலும் வந்தே ஆகணும்னு வீம்பாக நாங்கள் வந்தோம். என்றால் அப்போ தான் தொடர்ச்சி இருக்கும், மனதில் ஒரு கட்டுப்பாடு இருக்கும், கஷ்டத்தெல்லாம் தாண்டி வந்தால் தான் அந்த முயற்சி. நம்ம ஒரு மலைக்கு போய் தான் சாமி கும்பிடுற மாதிரி, அப்போ தான் பக்தி வருங்கிற மாதிரி. இந்த வெயிலில் வந்தாட்டா இந்த சொந்தங்கள் மன்றத்துக்கு ஒரு சிறப்பு வர வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் நான் வந்தேன். இப்போ என்னோடய தலைப்புக்கு வருகிறேன். நீங்கள் இந்த 10வது தலைப்பினுடைய முக்கிய நோக்கம் வந்து இது வந்து ஒரு எழுச்சியும் ஒரு உத்வேகம் வர வைக்க உங்களுக்கு வர வைக்க வேண்டும். நீங்க என்ன செய்வீங்க, ஒரு சிறந்த மனிதரை ஒரு எடுத்துக்காட்டாக ரோல் மாடலாக சான்றாக எடுத்துக்கொள்வீர்கள். அப்படி எனக்கு சான்றாக ஒரு சிறந்த மனிதர், அதாவது ஈடு இணையற்ற மனிதர் ஒருதே ஒருத்தர் தான் கருதுகிறேன். அவரை ஈடு இணையற்ற மனிதர் என்று கருவதற்கு முன்னால் என்ன காரணத்துக்காக நான் கருதுகிறேன் என்று சொல்கிறேன். கடைசியாக சஸ்பென்ஸாக மர்மமாக யாருன்னு சொல்லுகிறேன். அதற்கு முன்னால் பின்புலமாக மூன்று கருத்து சொல்லுகிறேன். இந்த நூற்றாண்டு துவக்க முடியும் போது, அதாவது 20வது நூற்றாண்டு முடியும் பொழுது, டைம் பத்திரிக்கை ஒரு பெரிய இது பண்ணாங்க, மதிப்பீடு கேட்டு 20வது நூற்றாண்டில் மிகச்சிறந்த மனிதர் யாருன்னு கேட்டாங்க. அப்படி கேட்டு ரொம்ப நாளாக தேர்வு பண்ணி கடைசியாக முதல்ல கிடைச்ச யாருன்னு ஐன்ஸ்டைன் முதல் தகுதி, ரெண்டாவது மகாத்மா காந்தி கிடைச்சி, அப்புறம் நிறைய பேர் கிடைச்சி, அதுக்கு காரணங்கள் நிறைய வந்தது. அந்த மாதிரி இப்போ 21வது நூற்றாண்டு நம்ம இருக்கிறோம். இப்போ 14 ஆண்டுகள் நான் தான் டைம்ஸ் நடத்ததை வச்சுக்கிட்டு இமேஜின் பண்ணி பார்ப்பேன், கற்பனை பண்ணி பார்ப்பேன். தேர்வுக்கு கொடுத்தா நான் ஒரே ஒரு மனிதர் தான் சொல்லுவேன், வேறு யாருமே அதற்கு சமன்பு கூட இல்லாமே ஒரே ஒரு தான் என்னை பொறுத்தவரை மிகச்சிறந்த மனிதர். ஏன் அப்படி என்று சொல்லியிருந்து சொல்லுகிறேன். நான் சொல்லக்கூடிய மனிதர் இதற்கு பெரிய பணக்காரர், சுமார் 12 ஆண்டுகள் உலகத்திலேயே மிகச்சிறந்த பணக்காரர். ஆனால் அதற்காக அவரை நான் சிறந்த மனிதர் என்று கருதவில்லை. ரெண்டாவது, இதுவரைக்கும் எத்தனை பேர் பணக்காராக இருக்கான், ராக்ஃபெல்லர் கேள்விப்பட்டிருக்கு, பெட்ரோல் எடுத்து ராக்ஃபெல்லர் பெரிய பணக்காரானார். அதற்கு பின்னால் மோனாசிஸ் வரி பெரிய கப்பல் வியாபாரம் பண்ணி பெரிய பணக்காரானார். அப்படி எத்தனையோ வகையில் பணக்காரானவர்கள் இருந்திருக்கிறார். ஆனால் நான் சொல்லக்கூடியவர் வெறும் மூளைத்தனத்தவர். மூலதனத்துக்கு அவருடைய மூளைதான் தான், வேறு எங்கிருந்தும் பெட்ரோல் எடுக்கவில்லை, ஆவி எடுக்கவில்லை, இரும்பு வியாபாரம் செய்யவில்லை, முழுக்க முழுக்க மூளையை மட்டும் வைத்துக் கொண்டார். அதை வைத்து தன்னுடைய மூலதனமாக வைத்துக் கொண்டு ஒரு பெரிய தொழில் நடந்து சுமார் 15 ஆண்டுகள் மிகச்சிறந்த அல்ல உலகத்திலேயே யாரும் ஈடுஏற்ற ஒரு பணக்காரான. அப்படி இருந்து நான் அந்த காரணத்துக்காக அவரை சிறந்த மனிதன் எடுத்துக்கொள்ளவில்லை. அது மட்டுமல்ல, அவர் சொன்னார், 25 வயதில் இருக்கிறதை சொன்னார், இந்த ஒரு சூழல் வைப்பாங்களே, இன்னும் 10 ஆண்டுகளில் ஒவ்வொரு ஊரிலும் நாம் தயாரிக்கும் இந்த சாஃப்ட்வேர் இல்லாமல் இயங்காது, ஒவ்வொரு ஊரில் இருக்கும் அப்படின்னு சொன்னார். எப்படி பின்லாடர்னு எல்லாருக்கும் தெரியுமோ அந்த மாதிரி இந்த மனித பேர் சொன்னால் உலகத்தில் இருக்க அத்தனை பேருக்கும் தெரியக்கூடியவா ஒரு கருவி கண்டுபிடித்து முடியும் என்று சொன்னால் அதை செய்து காட்டினார். அந்த நெத்தி அடிச்சு சொன்னாங்க மரங்களே, அந்த மாதிரி சொன்னதை சொன்னபடி அவரால் செய்யக்கூடிய செயல் திறம் இருந்தது, மன உரம் இருந்தது, அதற்கு வேண்டி சிந்தனை வலிமையும் எல்லாமே இருந்து செய்து காட்டினார். இதெல்லாம் செய்த பிறகு அவர் எல்லாராலையும் பாராட்டப்பட்ட பிறகு, இந்த மாதிரி ஒரு தொழில்நுட்பத்தில் பெரிய திறமை வந்த பிறகு, அதற்கு இணையாக இன்னும் சொல்லுகிறேன், உங்களுக்கு ஆல்பா எடிசன் கேட்டிருப்பீர்கள், அவர் வந்து எலக்ட்ரிசிட்டி மின்சாரத்தை கண்டுபிடித்து இன்றைக்கு இந்த சாஃப்ட்வேர் அல்லது பெரிய சாதனை பண்ணதற்கு சமமாக ஆல்பா எடிசன் செய்திருக்கிறார். ஆனால் ஆல்பா எடிசன் யாருக்கு ஒரு பைசா கூட பணம் கொடுக்கும், ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டா பணத்தை விடவே இல்லை. அதே மாதிரி ஒரு ஸ்டீவ் ஜாப்ஸ் கேள்விப்பட்டீங்க, அவர் வந்து இந்த மொபைலில் வந்து மகாபெரியம் செய்ய மாட்டேங்கிறார், அவர் மாற்றி அமைச்சிட்டார். இதுக்கப்புறம் அதுக்கு ஒரு ஈடு இணையில்லாத ஒரு மாற்றம் செய்தாலும் ஸ்டீவ் ஜாப்ஸ் யார் பத்ராவோட பணம் கொடுத்ததாக இதுவரைக்கும் கிடையாது. ஆனால் நான் சொல்லக்கூடிய என்ன செய்தார்னா, ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அசோகர் போல என்னுடைய முயற்சியெல்லாம் இத்துடன் போதும், என்னுடைய தொழில்நுட்பத்தில் நான் செய்த சாதனையெல்லாம் போதும், என்னுடைய சிந்தனையும் என்னுடைய பொருளாதாரத்தையும் அத்தனையும் உலகத்துக்காக மக்களுக்கு தெரியணும் அப்படி என்று முதல் 50% எழுதி வச்சார். இதுவரைக்கும் 28 பில்லியன் டாலர் கொடுத்துருக்கார். எவ்வளவு நீங்கள் ஜீரோ போட்டு கணக்கு போட்டுக்க வேண்டிதான், பொறுமையாக பென்சில் தேர்வு வரைக்கும் ஜீரோ போட்டுக்கலாம், அவ்வளவு பணத்தை கொடுத்துட்டார். அது மட்டுமல்ல, அவர் செய்ததை பார்த்துட்டு இன்னொரு பெரிய கொடீஸ்வரர் வந்து
ஆஹா இவர் இவ்வளவு பணம் செய்திருக்கிறாரு, சரி நானும் செய்யறேன். ஆக ரெண்டு பேரும் சேர்ந்து அவரு ஒரு 50% கொடுத்தார். இதோட நிக்கல அவங்க என்ன செய்யறது தெரியுங்களோ, 50% பத்தாது, எங்களுடைய சொத்து இது வரைக்கும் 90 விழுக்காடு ஏழை மக்களுக்கு நாங்கள் முழுமையாக கொடுத்து விடுகிறோம் என்று அதே மாதிரி செய்த அசோகர் ஒருத்தர் தான். காலகட்டத்தில் யோசிச்சு பாருங்க, எனக்கு தெரிஞ்ச 2300 ஆண்டு பாரம்பரியத்தில் வேற யாரும் இவ்வளவு சொத்தம் தானா சம்பாதிச்சு, வேற எங்கேயும் எங்கள் அப்பா சொத்தம் எங்கள் தாத்தா சொத்துல இருந்தது, அவருடைய உழைப்பில் சம்பாதித்ததில் அத்தனை நிலையில் 90% மற்றவர்களுக்காக இந்த ஊருணி நீர் நிறைந்தற்றை உலகம் பேரறிவாளர்கிற மாதிரி அப்படியே அள்ளி கொடுத்துட்டார். கொடுத்துட்டு மட்டுமல்ல, அதுக்காகவும் நான் வர பெருசு நினைக்கல. ஆனால் அவர் என்ன செய்தார்னா, என்னுடைய கம்பெனிக்கு நான் என்ன பாடுபட்டனோ அந்த அளவுக்கு என்னுடைய உழைப்பையும் கவனத்தையும் அக்கறையும் இந்த சமூக சேவைக்காக பாடுபட்டு நேர ஆப்பிரிக்காவில் எங்கெங்கெல்லாம் இந்த இன்ஃபெக்ஷன் டிசீஸ் சொல்லுவாங்களே மலேரியா மாதிரி, இந்த டிசீஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக நீக்கிறதுக்கு எல்லாம் பணத்தை கொடுக்குற. இப்படி செய்ததுனால செய்து மட்டுமல்ல, நான் கொடுக்குற அத்தனையுமே எல்லாத்தையும் யார் வேணாலும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம், அதாவது சோதனை பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு திறந்த புத்தகம், நான் செய்வது அத்தனையும் திறந்த போட்டோம் என்று அதற்கப்புறம் தன்னுடைய வாழ்க்கை முழுக்கவுமே அந்த ஒரு மகா பெரிய தியாகம் செய்தார். அதாவது அரசனாகக்கூடிய திறமை வேண்டும், அரச பதவி விட்டு விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு பெருந்தன்மை வேண்டும். அதாவது நம்ம சொல்லுவோம் சில பெரிய அறிவாளி இருப்பான், மகா கஞ்சனா இருப்பான், கொடியவனா இருப்பான், சில பெரிய தியானம் செய்வாங்க, அறிவு போதும். இந்த ரெண்டும் சிறந்த சிந்தனை வலிமையும் சிறந்த தொழில்நுட்ப திறமையும் இருந்தும் சிறந்த பணமும் சேர்த்து எல்லாத்தையும் துறந்து இந்த ஜீவன் முக்தன் சொல்ற எல்லாத்தையும் விட்டு மக்களாக அள்ளி கொடுத்துட்டு அதில் ஒரு நிறைவோடு அள்ளி கொடுத்த ஒரே ஒரு மனிதன் எனக்கு தெரிந்த வரைக்கும் பில் கேட்ஸ். அவருக்கு இணையாக என்னால் வேற யாரையும் கம்பேர் பண்ணி சொல்லவே முடியாது, அவருக்கு அடுத்தாற்போன்னு சொல்ல முடியும். ஏனென்றால் மற்ற அத்தனை பேருமே இத்தகைய பெரிய சாதனை செய்யவே கிடையாது. நீங்கள் நினைக்கலாம் ஸ்டீவ் ஜாப்ஸ் நினைக்கலாம், ஒரு பெரிய பணக்கார். இன்னைக்கு ஸ்டீவ் ஜாப்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, அவருடைய கம்பெனியில் மட்டும் $1 trillion யார் அவ்வளோ பணத்தை வச்சு எங்கே செலவு பண்ணணும் தெரியாமல் இருக்கான். அப்படி இருந்தும் அவர் சமுதாயத்திற்காக எதுவும் செய்யவில்லை. அப்படி இல்லாமல் பில் கேட்ஸு தன்னுடைய சொத்தில் 90% கொடுத்து மட்டும் அடுத்த பாயிண்ட் கேளுங்க, பில் கேட்ஸ் செஞ்சார், அவரோட சேர்ந்து பஃபெட் செஞ்சார், வாரன் பஃபெட், இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து நினைச்சாங்கன்னா இது என்ன நியாயமாக இருக்குது, நம்ம செய்கிறது மற்றவங்களாம் என்ன செய்கிறாங்கன்னு, மற்றவங்களாம் நாங்களும் எங்களுடைய சொத்துடைய எங்களுடைய சாதனைகளை 50% பணம் கொடுக்குறோம்னு சொல்லி ஜுக்கர்பர்க் ஃபேஸ்புக்கு அவர் என்ன சொல்கிற சின்ன பையன் எக்கச்சக்கமாக பணம் வந்து அவர் என்ன சொல்ற, போதும் போதும் எனக்கு எவ்வளோ வருதோ இதில் வந்து இந்தமாரி பில் கேட்ஸ் சொன்ன மாதிரி 50% என்னுடைய சொத்து எல்லாத்தையும் நாட்டுக்காக கொடுக்குறேன், ஏழை மக்களுக்காக கொடுக்குறேன். ஸோ படிப்புக்காகவும் மருத்துவத்துக்காகவும் அவ்வளோ பணம் குமிஞ்சிருக்குது. அதாவது ஒரு சிறந்த மனிதர் என்றால் மற்றவர்களை சிறந்தவராக, நான் மட்டும் சிறந்தவராக, மற்றவர்களை அவரை பார்க்கும் போதெல்லாம் அவரை நினைக்கும் போதெல்லாம் நாமும் அந்த மாதிரி செய்ய முயற்சி பண்ணும், நம்மால் முடிந்த உயரணும், அந்த ஒரு ஒரு இன்ஸ்பிரேஷனை வர வைக்கக்கூடிய மனிதன் தான் சிறந்த மனிதன். அது பேச்சளவில் உண்மையாகவே நடந்தது. ஆகவே என்னை பொறுத்தவரையில் இந்த நூற்றாண்டு மிகச்சிறந்த மாமனிதர் பில் கேட்ஸ்.